The finest furniture destination of Tamil Nadu. Newman's Furniture and Homestyle, Coimbatore. சமீபத்தில் குறிப்பாக கொரோனா ஊரடங்கு காலத்தில் போக்சோ வழக்குகள் அதிகமாகியுள்ளதற்கு முக்கிய காரணம் குழந்தைகள் மீது பெற்றோர்கள் கண்காணிப்பு குறைவாக இருப்பதே என்றும் இதை குறைக்கும் நடவடிக்கையாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் விழிப்புணர்வு நடத்த திட்டமிட்டுள்ளோம் என கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். இதுகுறித்து மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களை பற்றியும் அதில் வரக்கூடிய புகார்கள் மற்றும் அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நடவடிக்கை எடுப்பதற்கு கடந்த வாரம் வந்து நம்ம ஒரு நாள் பயிற்சி முகாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து எல்லா காவல் நிலையங்களிலும் விமன் ஹெல்ப் டெஸ்க் பெண்கள் உதவி மையம் அப்படிங்கிறது ஆரம்பித்து அது மூலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வரக்கூடிய புகார்களிலும் பிரச்சனைகளிலும் எப்படி நேரடியாக சென்று விசாரித்து அதற்குரிய நடவடிக்கை வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அது மட்டுமல்லாமல் பல்வேறு குடும்ப பிரச்சனை மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி பயிற்சி கொடுத்து அது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான புகார்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சிறப்பு சட்டமான போக்சோ சட்டம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடந்த 3.5 வருடங்களில் நடந்த பெண்களுக்கு எதிரான குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் அதில் முக்கியமான பெண் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து நம்ம கணக்கெடுத்து அது சம்பந்தமாக அதை எப்படி குறைக்கணும் அதில் வந்து இன்னும் எப்படி வந்து நம்ம விரைவாக செயல்பட முடியும் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து குழந்தைங்களை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நீங்கள் நடத்தியிருந்தோம். அதன் விளைவாக சில எடுத்த முக்கிய முடிவுகளையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நான் உங்களை வரவேற்றிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் முக்கியமான இந்த போக்சோ சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்திலேயே போடக்கூடிய வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3.5 வருடங்கள் 2018, 2019, 2020, 2021 இந்த கடந்த 6.5 மாதங்களில் போட்ட இந்த வழக்குகள் சம்பந்தமாக ஒரு ஆய்வு பண்ணி அதை வந்து முக்கியமான ஒரு 3 பிரிவாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து முக்கியமாக இந்த 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் யாராவது ஒரு நபரை நம்பி ஏதாவது காதல் ஆசை வார்த்தை கூறியோ இல்லை வந்து ஒரு விஷயங்களுக்காகவோ ஆசை வார்த்தை கூறி காதல் வலையில் வந்து விழுந்து பெற்றோர்களுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு முதல்ல வந்து கேர்ள் மிஸ்ஸிங்காக நாங்கள் புகார் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கப்புறமா அது அவங்க பிடித்ததற்கு பிறகு போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணி ஆல்டர் பண்ணி பண்ணுறதுல வந்து இது வரைக்கும் ஒரு 73 வழக்குகள் வந்து கடந்த 3.5 வருடங்களை நம்ம பதிவிச்சிருக்கோம். இரண்டாவது பிரிவாக பார்த்தோம் அப்படின்னா உண்மையான போக்சோ சட்டங்கள் ஏற்படக்கூடிய கொடும் குற்றங்கள் அதாவது வந்து முகம் தெரிந்த நபர் உறவினராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம் பள்ளியில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கலாம் இந்த மாதிரியான தெரிந்த நபர்கள் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்களில் வந்து சுமார் 32 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம் இந்த 3.5 வருடங்களில். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக குழந்தை திருமணங்கிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இதில் 90% வழக்குகளில் வந்து பெற்றோர்களோட மற்றும் உறவினர்களோட சம்மதத்தோடய தான் அந்த குழந்தை திருமணம் நடக்குது. இதுவும் ஒரு பெரிய ஒரு கொடுமையான குற்றம் தான். அந்த மாதிரி ஒரு 50 வழக்குகள் வந்து இந்த 3.5 வருடத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இது அல்லாமல் குழந்தைகளுக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய இந்த சைல்டு போர்னோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலியல் அந்த வீடியோ எடுக்கக்கூடியது அந்த மாதிரியான ஒரு சில வழக்குகள் வந்து ஒரு 50 வழக்குகள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இதை எப்படி குறைக்கிறது இதை வந்து எப்படி குழந்தைகளை காப்பாற்றுறது அப்படின்னு ஒரு முயற்சியில் வந்து நாங்கள் வந்து இப்போ திட்டமிட்டு ஒரு முக்கியமான ஒரு வெகு விரைவில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய விழிப்புணர்வு முகாமை தொடங்க இருக்கோம். அதன் அடிப்படையாக கடந்த ஒரு வாரமாக நாம் வந்து எங்களோட அந்த விழிப்புணர்வு முகாம்களை வந்து நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம். விழிப்புணர்வு முகாம்கள் மூலமாக வந்து பொதுமக்களிடையும் முக்கியமாக பெற்றோர்களிடையும் மற்றும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் ப்ளஸ் இந்த குழந்தைங்களை வச்சுருக்கக்கூடிய ஹோம்ஸ் அந்த இல்லங்கள் ஆதரவற்ற அந்த இல்லங்கள் மற்றும் இல்லங்களில் இருக்கக்கூடிய இவர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இதன்படி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த வருடம் மட்டுமே ஒரு சுமார் ஒரு 100 அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த வருடம் மட்டும் நம்ம நடத்தியிருக்கோம். அதில் கடந்த 10 நாளில் வந்து 40 ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். மொத்தமாக வெவ்வேறு முக்கியமான குற்ற இந்த குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்ற வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய காவல் நிலையங்களான துடியலூர் தடாகம் கருமத்தம்பட்டி கோமங்கலம் ஆனைமலை மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் காரைமடை இந்த மாதிரி முக்கியமான வழக்கு பதிவு செய்யக்கூடிய அந்த காவல் நிலையங்கள் எல்லைக்குள்ள இருக்க அந்த கிராமங்களுக்கும் மற்றும் ஊர்களுக்கும் சென்று கிராம விழிப்புணர்வு நடத்துகிற மாதிரி இந்த விழிப்புணர்வு நாங்கள் நடத்திட்டு வரோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் முதல் முறையாக முயற்சி எடுத்து இப்போ எல்லா குழந்தைகளும் வந்து ஆன்லைன் மூலமாக தான் ஸ்கூலில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. யாருமே வந்து பள்ளிக்கு செல்லலை இன்னும். அதனால் வந்து இந்த ஆன்லைன் மூலமாக எப்படியாக இருக்கக்கூடிய அந்த கிளாஸ்லேயே வந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு முகாம் நடத்தலாங்கிற ஒரு முடிவு எடுத்து
எங்களோட அந்த ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமா சிஇஓ மாவட்ட கல்வி அதிகாரி அவர் வந்து அணுகி அவங்க மூலமா எல்லா பள்ளிகளோட விவரங்களையும் சேகரித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த முதல்வர் மூலமாக இதுவரைக்கும் ஒரு 4 ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து மென்மேலே நடத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எல்லா பள்ளிகளும் எல்லா அந்த முதல்வரும் முன்னிலை வந்து உங்களோட அந்த ஆன்லைன் கிளாஸில் இருக்கக்கூடிய நேரங்களில் ஒரு 20 நிமிடமோ ஒரு 30 நிமிடமோ எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தா குழந்தைங்களுக்கு முக்கியமாக இந்த விழிப்புணர்வு, அவங்களை எப்படி அவங்களை இந்த பாலியல் குற்றங்களை தற்காத்துக் கொள்கிறது, யாராவது தவறாக நடக்க முயற்சி பண்ண எப்படி அவங்க பெற்றோர்களுக்கோ இல்லை அவங்களோட முக்கியமான வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ தகவல் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கியமான விழிப்புணர்வு தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இதற்கு வந்து முதல்வர்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக பள்ளி முதல்வர்கள் சைடு பள்ளியோட நிர்வாகம் சைட்லேருந்து எங்களுக்கு முன் வந்து எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு எஸ்பெஷலாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆதரவற்ற குழந்தைகள் இல்லை வந்து இந்த மாதிரி போக்சோ பாலியல் சட்டத்தில் குற்றங்களை பாதிக்கப்பட்ட விக்டிம் குழந்தைகள் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஹோம்ஸ் ஒரு 2 இருக்குது. அது இல்லாமல் ஒரு 39 ஹோம்ஸ் நம்ம மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அந்த 41 ஹோம்ஸ்லேயும் சென்று நம்ம விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ ஒரு 6 ஹோமை விசிட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் அந்த ஒரு நாள் பயிற்சி முகாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த விசிட்டிங் கார்டு அவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு யாராவது பாலியல் தொல்லையோ இல்லை குற்றங்களோ கொடுத்தா தொல்லைகள் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அந்த குற்றங்கள் சம்மந்தமாக எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். இதன் அடிப்படையில் குழந்தைகள் எல்லா இடத்துல இருக்க குழந்தைகளையும் அணுகி எல்லாரையும் நாங்கள் கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை தரணும், இந்த குற்றங்களை கண்டிப்பாக குறைக்கணுங்கிறது தான் எங்களோட முழு முயற்சி. இதில் நான் ஒரு வேண்டுகோள் என்ன கேட்டுக்கொள்வேன் அப்படின்னா, கிராமத்தில் இருக்கக்கூடிய எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஊர் தலைவர்களாக இருக்கட்டும் முக்கியமாக பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தைகள் வந்தோட பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட குறை கொடுத்து கேட்கணும். குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் அவங்களோட பேச்சுவார்த்தை இருக்கணும். தினசரி அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, எங்கே போகிறாங்க, வராங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அது முக்கியமாக இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்னு வந்துருச்சு. எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ ஒரு டேப்லெட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக குழந்தை வந்து என்ன பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிறத அந்த வந்து ஒரு முழு முயற்சியோடையும் ஒரு முழுவீச்சோடையும் பெற்றோர்கள் வந்து கண்காணிக்கிறது வந்து மிகவும் அவசியம் நான் கருதுகிறேன். அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த குழந்தை திருமணம் சம்மந்தமாக எந்த தகவல் இருந்தாலும் எங்களோட அனைத்து கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை எங்களோட புகார் அளிக்கக்கூடிய அந்த நம்பரான 7708100 எல்லா நம்பருக்கும் கண்டிப்பாக தகவல் கொடுங்க. ப்ளஸ் எப்பயும் இருக்கிறது போல் சைல்டு ஹெல்ப்லைன் 1098 அதுவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புகார்கள் பொதுமக்கள்கிட்டருந்து கண்டிப்பாக வரணும். முக்கியமாக வர வரதான் இந்த குற்றங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ இதில் பெற்றோரோட பங்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக குழந்தைகளை வந்து பாதுகாக்க வேண்டியது முதல் கடமை. அப்படி ஏதாவது ஒரு விதமான ஒரு குற்றச்சாட்டோ ஒரு புகாரோ வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகி உங்கள் புகாரை கண்டிப்பாக கொடுக்கணும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொன்னது ரெண்டாவது கேட்டகரியில் வந்து இருக்கக்கூடிய இந்த போக்சோ குற்ற வழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கைதாகக்கூடிய அனைத்து நபர்கள் குற்றவாளிகள் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அதை உபயோகித்து இந்த வருஷம் இனிமேல் அதை பண்ணலான் இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேர் மேலே வந்து நாங்கள் அந்த நடவடிக்கை குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை தொடங்கி அந்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் வந்து நம்ம கடும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் எடுத்திருக்கோம். கடும் நடவடிக்கை உங்கள் விரிவுரையில் எடுக்கப்படும். ஸோ இதை எல்லாருமே ஒரு ஒன்றுபட்டு மற்ற துறைகளும் எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பொதுமக்கள் கிட்டேருந்து இதில் நான் ரொம்பவே ஒரு ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறேன். குழந்தைகளோட நலன் நம்மளோட நலன். ஸோ அதை வந்து பெற்றோர்கள் ரொம்ப கருதி முக்கியமாக எடுத்துக்கணும். இதான் இன்றைக்கி நான் முதல்ல சொன்ன வந்த விஷயம். இரண்டாவதாக நான் சொல்ல வந்தது நம்ம பல்வேறு பத்திரிகைகளில் வந்து இந்த கல்கள் கற்கள் குவாரிகள்லேருந்து கற்கள் ஏற்றி கொண்டு போகிற அந்த ஒரு செய்திகள் வந்தது. அதை பற்றி நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆய்வு நடத்தினோம். மைன்ஸ் ஏடி மைன்ஸ் திரு ரமேஷ்குமார் அவர்களையும் கூப்பிட்டு நம்ம பேசணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் வந்து பல்வேறு கற்களுக்கான சாண்ட் ஸ்டோன், லைம் ஸ்டோன், மல்டி கலர் ஸ்டோன், ரஃப் ஸ்டோன் இந்த மாதிரி பல்வேறு கற்களுக்கான குவாரிகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 142 ரஃப் ஸ்டோன் குவாரி மட்டுமே தான் இயங்குது. மற்ற கலர் ஸ்டோனுக்கான குவாரி இயங்கலை, அதுக்கான அந்த பர்மிஷன் கொடுக்கல. இதுக்கு இந்த பர்மிட் வந்து கடைசியாக மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் தராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முறையும் தராங்க. அந்த பர்மிட் அவங்க தர்றதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான ஒரு ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் அந்த பர்மிட் அவங்க கொடுக்குறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு 2 சர்டிஃபிகேட் வாங்கிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெவல் என்வைரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டுங்கிற அந்த ஏஜென்சி மூலமாக ஒரு அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு ஒரு ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் தான் அந்த பர்மிட் அவங்க தராங்க. ஸோ இந்த 142 குவாரியுமே இப்போ தனியார் உரிமை பெற்ற குவாரி. ஸோ அவர்கிட்ட நான் அந்த ஆய்வு செஞ்சப்போ என்ன நான் தகவல் சேகரித்தேன் அப்படின்னா, எந்த ஒரு மாநிலம் கர்நாடகாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், ஏன்னா தனிப்பட்ட குவாரிங்கிறனால எங்கே வேணாலும் கற்கள் அனுப்புறதுக்கான எந்த தடையும் கிடையாது. அதில் ஏதாவது வந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த பர்மிட்டில் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் அவங்க விதிமுறை அவங்க மீறி இருந்தாங்கன்னா அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெடியாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட தகவல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலாம்.
காவல் துறை மட்டும் பொறுத்த மட்டும் எங்களோட சோதனை சாவடிகள்ல கேரள எல்லையில இருக்கக்கூடிய சோதனை சாவடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அதிக வெயிட் ஓவர்லோட் ஏத்திட்டு போற இந்த கல்கரில் இருக்கக்கூடிய லாரிகள் மேல கடந்த ஒரு 20 நாட்களாக நாங்க வழக்கு பதிவு வந்து இருக்கோம். கடந்த வாரத்துல ஒரு 10க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு பண்ணோம். நேற்று வந்து இந்த ஒரு நாள் டிரைவ் ஆயிர் பண்ணி ஒரு 10 வண்டிக்கு வந்து நாங்க சுமார் பேரூர் உட்கோட்டம் மற்றும் பொள்ளாச்சி உட்கோட்டத்துல ஒரு 10 வண்டிக்கு வந்து ஃபைன் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் ரூபா சாரி ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கற்கள் குவாரிகளை ஏற்றி போகிறத விதிமுறை வந்து எங்களுக்கு மீறல் வந்து ஓவர்லோடு மட்டும்தான் வருது. மற்ற எந்த விதிமுறைகள் மீறலையும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவர்லோடு எடுத்துகிட்டு போகிறதுனால ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களாக இருக்கலாம், மக்களுக்கு ஏற்படுகிற அசௌகரியங்களாக இருக்கலாம், கண்டிப்பாக எந்த போராளாக இருந்தாலும் மக்கள் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பட் அதர்வைஸ் வந்து ஒவ்வொரு வாகனத்தையும் நாங்கள் சோதனை பண்ணி பர்மிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஓவர்லோட் இருக்க மேலே வண்டிகள் மேலே போட்டிருக்கோம். சுமார் 100 வண்டி போச்சு அப்படின்னா அதில் 10 வண்டி வந்து ஓவர்லோட் இருக்குது, அந்த வண்டிகள் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை நம்ம தொடர்ந்து எடுப்போம். ஸோ இந்த ரெண்டு முக்கிய தகவலுக்காகவும் இந்த அறிவிப்புகளுக்காகவும் தான் நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் ஆர்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ. அலாரம் ஸ்கீம் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமையில தான் இருக்குது. இன்னொரு ஒரு ஒரு சில நாட்களில் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லாக் டோசஸை வந்து ஆப் மூலமாக செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயலி ஆப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பொதுமக்களோட அந்த ஒரு சேஃப்டி ஃபேக்டர் அண்ட் ஒரு செக்யூரிட்டி ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறனால அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆப் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 30 நாட்கள் காலவாசி வந்து அந்த கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதனால தான் அது கொஞ்சம் அதை நாங்கள் இப்போ உடனே லான்ச் பண்ணாமல் அந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். மற்றபடி வந்து அந்த அலாரம் சிஸ்டம் அண்ட் சிசிடிவி சிஸ்டம் வந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு ஒருங்கிணைத்த செயல்படணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை இது வந்து யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாருமே இப்போ வீட்டில் சிசிடிவி போடுறாங்க. நம்ம வந்து காவல்துறையில் சிசிடிவி போடுறோங்கிறத வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு வந்து ஒரு வேண்டுகோளாகவும் தான் சொல்கிறோம். யாருமே கட்டாயப்படுத்துறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்னால வந்து கண்டினியூஸாக சிசிடிவி போட முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்கலாம். இது வந்து அவங்க ஒரு 10 நாள் ஊருக்கு போகிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு அந்த அலாரம் சிஸ்டமாக கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் அவங்க ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10 நாள் போகிறாங்க அப்படின்னா 4500 ரூபா தான் சேவ் பண்ணுவாங்க. பட் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த வீட்டு கதவு கிட்ட யாராவது வந்தால் கூட அந்த டெமோ நான் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதோட அந்த அந்த அதோட ஒரு எஃபெக்டிவ்னஸ் உங்களுக்கு புரியும். கதவு கிட்ட யாராவது வந்தால் கூட இமிடியேட்டாக அலாரம் அடிக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே விழித்து கொள்ள முடியும். ரோந்து பக்கத்தில் காவலர் யாராக இருந்தார் அவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். இது இல்லாமல் 4 நம்பருக்கு வந்து இமிடியேட்டாக மெசேஜ் போகும். நீங்கள் கொடுக்குற அந்த அந்த நபர் கொடுத்த 4 நம்பருக்கு மெசேஜ் போகும். அப்படி போகிறப்ப வந்து அந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் காவல்துறை நம்பராக அந்த அந்த ஏரியாவில் இருக்க பீட் கவுன்சில் நம்பரை கொடுத்துருந்தாங்க இல்லை இன்ஸ்பெக்டர் நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா உடனடியாக தகவல் போனால் எங்களால் கையும் கலமாக பிடிக்க முடியும். சொத்தை காப்பாறுறது ஒன்று, ரெண்டாவது குற்றவாளியும் பிடிக்க முடியும். விரைந்து செயல்படுறதுக்கான ஒரு விதமாக முயற்சி தான் இது. ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையுமே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. எக்ஸ்ட்ரா ஒரு சேஃப்டிக்கு போட்டு வச்சுக்கிட்டா நல்லது. அது ஒரு 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 ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனாக தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆப் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆப் ரெடி பண்ண டைம் ஆகும், ஒரு 30 நாள் ஆகும். எதையுமே வந்து ஒரே நாளில் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஆப் நம்ம ரெடி பண்ணுறப்ப அதில் நம்ம பல விதமான விஷயங்களை கருத வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும், அது ஒரு அவுட்புட் வரணும், ரெண்டாவது அது ஒரு கரெக்டான ஃபீட் டேட்டா இருக்கணும், அதுக்கான ஒரு பயன் எப்படி நம்ம வந்து அதை சாதாரண ஒரு ரெஜிஸ்டரில் எழுதி செக் பண்ணால் எப்படி நம்ம செக் பண்ணுவோம், அது இது அந்த எல்லாமே அந்த ஆப்பில் வரணும். இதை வந்து உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ பண்ணுற முயற்சி கிடையாது. இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் கோடிங் எழுதணும், ரெண்டாவது நம்ம தேவையான டேட்டா இன்புட்ஸ் எடுக்கணும், ட்ரையல் ரன் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம லான்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு 30 நாள் காலவாசம் அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை இல்லை, அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனாக நான் தரேன். அது வந்து சிலர் விருப்பம் இருக்கவங்க போடலாம், விருப்பம் இல்லாதவங்க வேணாம்னு விடலாம். ஆப்புங்கிறது அது எல்லாருக்குமே காமனாக இருக்க போது தட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு 30-35 நாட்கள் ஆகும் டைம். காவல் நிலையம்னு இப்போ எடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லா போக்சோ வழக்குகளையும் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் அவங்க தான் விசாரிக்கிறாங்க. அதில் வந்து துடியலூர் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இடத்துல வந்து 7 வழக்குகள், மேட்டுப்பாளையம் 7, தடாகம் அன்னூர் 5, கோமங்கலம் 7, ஆனைமலை 5, கருமத்தம்பட்டி வடவள்ளி சூலூர் தலா 3, பெரியநாயக்கம்பாளையம் 4. சொல்லக்கூடாது ஒரு ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. அந்த குழந்தை இறந்த ஒரு வழக்கில் வந்து ஒரு ஹேங்கிங் தூக்கு தண்டனை கொடுத்து அதை இப்போ லைஃபாக வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அறுபது நாள் 2 மாதம்
இப்ப கடந்த இந்த 1.5 வருடமா இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு லேபா இருக்கட்டும் கோர்ட்டு இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. அதனால வந்து கொஞ்சம் தோய்வு இருக்குது. 60 நாளில் முடிக்க வேண்டிய வழக்குகள் மேக்சிமம் ஒரு 90 நாட்களுக்குள்ள முடிக்கப்படுகின்றன. ஒரு சில இதில் வந்து இந்த டிஎன்ஏ சாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அந்த விஷயம் சில வழக்குகளில் தேவைப்படுது. அந்த மாதிரியான வழக்குகளில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 70% வழக்குகள் வந்து 60 நாளோ இல்லை 90 நாட்களுக்குள்ளேயே முடிக்கப்பட்டு விடுங்க. அதிக பேட்ரோல் மார்ச் பண்ணியிருக்கோம், அதிகமான சிறப்பு படை ஒன்று அனுமதிச்சிருக்கோம், வெகுறையில் குற்றவாளியை பிடிப்போம், மற்ற இடத்துலையும் பிடிச்சிருக்கோம், சுல்தான்பேட்டை ஒரு சில காவல் நிலைய எல்லையில் கடத்த பிடிச்சிருக்கோம், வடவள்ளி இதுலேயும் அது ஒரு பிரச்சனையா இருக்கு, அதுக்காக தான் இப்போ தனிப்படை ஒன்று அமைச்சிருக்கோம், வெகுறையில் முக்கியமான குற்றவாளிகளை பிடிப்போம். பொருள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தினசரி அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணுறோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ மேட்டுப்பாளையத்தில் ஒரு 15 கிலோ கஞ்சா ஒன்று பிடிச்சாங்க. அன்னூரில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ பிடிச்சாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 4 வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். தினசரி அடிப்படையில் வழக்குகள் பதிவு பண்ணுறோம். தகவல் எது இருந்தாலும் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஒரு 4 பேர் மேலே வந்து குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுத்திருக்கோம். கஞ்சா வழக்குகளில் கைதாகிற நபர்கள் மீது மட்டும் 4 பேர் மீது குண்டர் சட்டம் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இருங்க பாருங்க, அதை முடிச்சிடுறேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து போதைப் பொருள், அது எந்த விதமான போதைப் பொருளாக இருந்தாலும் எந்த விதமான தளர்வும் அது கிடையாது, கண்டிப்பான கடும் நடவடிக்கை இருக்கும். தினசரி அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக குறையப்படும், கொஞ்ச நாட்களில் குறைஞ்சிடும். ஆமாம், மற்ற 3 உட்கோட்டங்கள்லேயும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைப்பதற்கான ப்ரொப்போசல் ரெடி பண்ணி இப்போ அனுப்ப போகிறோம், இந்த வாரத்தில் அனுப்பிடுவோம். கடந்த 1.5 வருடம், அதான் நான் 3.5 வருடங்கள் சொன்னேன். கடந்த 1.5 வருடங்கள் கேட்டிங்க அப்படின்னா, கடந்த 1.5 வருடங்களில் வந்து அந்த முதல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 50-51 வழக்குகள் இருக்குது. ரெண்டாவது கேட்டகரியில் ஒரு 11 வழக்குகள் இருக்குது. சைல்டு மேரேஜில் ஒரு 27 வழக்குகள் இருக்குது. அதர் போக்ஸோவில் ஒரு 26 வழக்குகள் இருக்குது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. லாக்டவுனில் இருக்குது, ஆவரேஜாக இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ் சொல்ல முடியாது. லாக்டவுனில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ், காரணம் என்ன அப்படின்னா, குழந்தைகள் அதிகமாக வீட்டில் இருக்கிறார்கள், பெற்றோர்களோட கண்காணிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இரண்டாவது வந்து குழந்தைகள் வந்து பொதுவாக பள்ளியில் நிறைய நேரம் இருக்கும் போது வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் வெளியே விளையாட போகும்போது இல்லை ஆன்லைன் கிளாஸில் இருக்கும்போது வீட்டில் நபர்கள்லாம் இருக்கும்போது வந்து கொஞ்சம் அவங்களுக்கான பாதுகாப்பு கம்மியாக இருக்குது. அதனால தான் பெற்றோர்களோட கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்ளேன். இல்லை, ஆன்லைன் கிளாஸில் இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல. புகார்கள் எதுவும் வரல, கண்டிப்பாக வந்து நான் எடுப்போம். நாங்கள் இதை இப்போ இப்போதான் இந்த முதல் தடவை எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க, ஆய்வு பண்ணி கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். ஆண் குழந்தைகள் ஏதாவது இருக்கா? ஒன்று இருக்கா? ஒரே ஒரு குழந்தை வழக்கு இருக்கு. போக்சோங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரல் சட்டம், அது வந்து 18 வயசுக்கு இருக்கிற குழந்தைகளை வந்து ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி இரண்டு பேருமே அதில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். குற்றங்கள் அதிகரிக்கிறது நான் சொல்ல மாட்டேன். பொதுமக்கள் வந்து குற்றம் அந்த நடந்த உடனே வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது. பட் என்ன நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குற்றம் தடுக்கிறது நடக்கிறத தடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பார்ட் வந்து நிறைய டைம் நாங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதில் பெற்றோரோட ஒரு சில இடத்துல வந்து சரியான அந்த பாதுகாப்பு அவங்க குறித்து அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட ஆய்வில் அதுதான் தெரிய வருது. ஸோ பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தினசரி பார்த்தா அந்த புகார்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வந்து எங்களுக்கு எங்களோட கடமை அது. ஆனால் அந்த குழந்தைக்குன்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல பாதிப்புகள் ஏற்படுது. அது வந்து அந்த குழந்தைக்கு அதை அந்த பாதிப்புலேருந்து அந்த குழந்தை மீளறதுக்கு வந்து பல வருட காலம் கூட ஆகலாம். நிரந்தரமான அவங்களோட பர்சனாலிட்டியில் அது வடுவாக கூட மாறலாம். ஸோ அது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த வருமுன் காப்போம்னு நம்ம சொல்கிற மாதிரி பெற்றோர்களோட கடமை வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்று தான் நான் கருதுகிறேன். செங்கல் சூளைகள் கடந்த மாதம் வந்து ஒரு 3 வழக்குகள் பதிவு பண்ணோம். இப்போ வந்து விசாரித்து பார்த்ததில் ஆய்வு நடத்தி பார்த்ததில் வந்து இப்போ வந்து அந்த சூளைகள் மூடப்பட்டுள்ளன. புகார்களை திறந்தால் கண்டிப்பாக கொடுங்க நடவடிக்கை எடுக்கும். தான் டீச்சர் இருப்பாங்க, சில்ட்ரன் இருப்பாங்க, சில்ட்ரனுக்கு சொல்லுவோம். அப்படியே அதில் வந்து டீச்சர்ஸும் என்னென்ன செய்யணும், டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்களை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களோட குறைகளை கேட்கறதுக்கான ஒரு
வழியா அவங்களும் இருக்கணும். அதுவும் ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு குழந்தைகளோட குறைகளை சொல்றது கேட்கறதையும் வந்து டீச்சர்ஸ் ஒரு கடமையை நினைக்கிறதையும் அதை சொல்லுவோம். எதுலப்பா வழக்கு யார் மேலேயும் பதிவு பண்ணல, சஸ்பென்ஷன் வந்து 5 பேர் பண்ணியிருக்கோம். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த மீட்டிங்ல நான் சொல்லிட்டேன். சஸ்பென்ஷன் தான் பண்ணியிருக்கோம், வழக்கு யார் மீது பதிவு பண்ணல. ரைட்பா, தேங்க்யூ.